ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிட்ட ஜோ ஸ்டான்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோவில் டாகல் பட்டன் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு டெமோ காட்டிடுறேன். இந்த பட்டன் இப்போ டிஃபால்ட் ஸ்டேட் ஆஃபில் இருக்குது. இந்த பட்டன் நான் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக பட்டன் ஆன் ஆகிடும். அந்த பட்டன் ஆன் ஆனதுக்கப்புறம் என்ன ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒர்க்கை நம்ம இதில் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இதில் நான் சிம்பிளாக இந்த வீடியோவில் ஜஸ்ட் வந்து ஆன் அண்ட் ஆஃபை வந்து நோட்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வியூவில் நான் டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கேன். இது எப்படி நம்ம பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸ்டார்ட் அண்ட் நியூ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எம்டி ஆக்டிவிட்டி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். என்னோட அப்ளிகேஷன் நேம் என்ன பண்ண போகிறேன்னா, டாகுல் டெமோன்னு போட்டுக்கிறேன். டாகுல் பிடிஎன் டெமோ அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராஜெக்ட் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்க்ரீனை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை எனக்கு மினிமைஸ் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஆக்டிவிட்டி விண்டோவில் கொஞ்சம் கரெக்டாக நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த பேசிக்கான அந்த ஹலோ இருக்குது. இந்த ஹலோவை மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளோட டாகுல் பட்டன் நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். பட்டன்ஸ் என்னோட விஜெட்டில் பட்டன் பேலட்டில் பாருங்கள், பட்டன்ஸ் இருக்குது. அந்த பட்டன்ஸில் டாகுல் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இதை ட்ராக் பண்ணி என்னோட கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டில் நான் போட்டுக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போ இதை நான் வந்து சென்டர் ஸ்க்ரீனில் நான் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டோட ப்ராப்பர்ட்டி அந்த ஆங்கர் டாக்ஸை நான் கரெக்டாக நான் இங்கே செட் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டாப்பும் செட் பண்ணிக்கிறேன். டாப் அண்ட் தென் ஆங்கர் பாயிண்டை செட் பண்ணியாச்சு. இப்போ இது கீழே நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளோட டெக்ஸ்ட் வியூ நம்ம வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் வியூ ட்ரா பண்ணி நான் கீழே இங்கே வச்சுருக்கேன், ஓகேங்களா? இப்போ இதோட ஆங்கர் பாயிண்ட்டும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கீழே பாட்டம் செட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் நான் செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ராஜெக்டை இப்போ இந்த டிசைன் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த டிசைன் ரன் பண்ணுறதுக்கு நான் என்னோட எமுலேட்டர் நான் கிளிக் பண்ணுறேன், அல்லது ஷிஃப்ட் F10 நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் போதும், உங்களோட அவைலபிள் எமுலேட்டர்ஸ் வந்துடும், விர்ச்சுவல் டிவைஸ் உங்களுக்கு வந்துடும். இதை நான் ஒன்று மட்டும் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை டிவைஸ் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட கிராடல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் என்னோட ஆண்ட்ராய்ட் எமுலேட்டர் வந்து ஓப்பன் ஆகிடும், ஓகேங்களா? இது என்னோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட். இது அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ராசஸ் எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டாலிங் ஏபிகே வந்தாச்சு. அண்ட் தென் வந்து பாருங்கள், நம்மளோட பட்டன் இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? எனக்கு இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது டாகிள் பட்டன் பொறுத்த வரைக்கும் ஆன் அல்லது ஆஃப். இங்கே பார்த்தீங்களா, கிளிக் பண்ணும்போது ஆன் ஆகிடுச்சு. அதே கிளிக் பண்ணும்போது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆஃப் ஆகிடும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எமுலேட்டர் நம்ம கட் பண்ணிடுறேன். இப்போ இல்லை, நம்ம ஒர்க் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் வியூவில் நான் எந்த கண்டென்ட்டும் நான் டைப் பண்ணல, இதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறேன். அண்ட் தென் இதுக்கு ஒரு ஐடி நம்ம கொடுத்துக்கலாம், டிஎக்ஸ்டி அவுட்புட்டு நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இந்த டாகிள் பட்டனுக்கு பிடிஎன் டாகிள்னு நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? டாகிள் மீன்ஸ் ஆன் அண்ட் ஆஃப்னு நம்ம சொல்லிக்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட டெக்ஸ்ட் வியூவுக்கு போயிடுறேன். இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் வியூ பாருங்கள். இந்த டெக்ஸ்ட் வியூவில் நம்ம வந்து ஒரு பட்டனுக்கான ஆன் கிளிக் ஈவெண்ட் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆன் கிளிக் ஈவெண்ட் நான் ஒன்று கொடுக்க போகிறேன். ஆன் கிளிக் ஆண்ட்ராய்ட் கோலன் ஆன் கிளிக் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கலாம். நான் டிஸ்பிளே அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன், டிஸ்பிளே, ஓகேங்களா? இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே மெயின் ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்பிளே மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கார்னரில் உங்களுக்கு ஒரு ரெட் கலர் பட்டன், ரெட் கலர் பல்ப் ஒன்று வரும். அந்த பல்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த பல்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், கிரியேட் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்துருச்சு. ஸோ இங்கே ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகிடுச்சிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பட்டன் ஐடியை நான் கிளிக் பண்ண போகிறேன், செக் பண்ண போகிறேன், ஓகேங்களா? இஃப் என்னோட வியூக்குள்ள இருக்க ஐடியா நான் ஃபஸ்ட்டு கெட் பண்ணுறேன், கரண்ட் ஐடி என்னங்கிறத கெட் பண்ணுறேன். அந்த ஐடி வந்து என்னோட ரிசோர்ஸஸ்க்குள்ள இருக்கிற டாகுள் பட்டனாக நான் செக் பண்ணிக்க போகிறேன், ஓகேங்களா? டாகுள் பட்டனாக இருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் ஒன்று வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஒரு எடிட்டபிள் கிளாஸுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், டேட்டான்னு வச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் நம்மளோட பட்டனில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நம்ம கெட் பண்ணணும், அது ஆனாக ஆஃபாக நம்ம கெட் பண்ணணும், ஓகேங்களா? அதை கெட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு பட்டனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிடிஎன் டாகுள் பட்டன் பிடிஎன்னு போட்டுக்கோங்க. அண்ட் தென் நம்மளோட ஆன் கிரியேட் ஃபங்க்ஷனுக்குள்ள
BTN equal to find view by id or dot id dot or caps போட்டுக்கோங்க or dot id dot txt sorry btn toggle ஓகேங்களா. இப்போ இந்த BTNல நான் என்ன பண்ண போறேன்னா என்ன வேல்யூ இருக்கோ அந்த பட்டனோட டெக்ஸ்ட நான் கெட் பண்ண போறேன். ஸோ கெட் டெக்ஸ்ட் கெட் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் இதுக்குள்ளே வந்துடும் சரிங்களா. இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறேன் ஓகேங்களா. இது நார்மலாக வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா யூ அப்படி டேரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது நீங்கள் நார்மல் ஸ்ட்ரிங்காக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டபிள் இப்போ நமக்கு தேவையில்லை இதில். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் வேரியபிளாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரிங் ஓகேங்களா. இப்போ இதில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம் get text dot to string ஓகேங்களா. இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் அசைன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மெசேஜை நம்ம டெக்ஸ்ட் வியூவில் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வியூக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் டிவி. அண்ட் தென் அந்த டிவியை வந்து இதில் நான் வந்து பைண்ட் பண்ணிடுறேன் டிவி ஈக்குவல் டு ஃபைண்ட் பை ஐடி ரிசோர்ஸஸ்க்குள்ளே இருக்கிற ஐடிக்குள்ளே இருக்கிற டிஎக்ஸ்டி அவுட் புட் ஓகேங்களா. டிஎக்ஸ்டி அவுட் புட்னா நாம் வச்சுருக்க டெக்ஸ்ட் வியூ ஓகேங்களா. இப்போ டிவி டாட் செட் டெக்ஸ்ட் செட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இந்த டேட்டாவை நான் டைரெக்டாக நான் அசைன் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டேட்டா வந்து அசைன் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் வந்து பட்டன் ஆனாக இருந்ததுன்னா அந்த ஆன் டெக்ஸ்ட் வரும் ஆஃபாக இருந்தால் ஆஃப் டெக்ஸ்ட் வரும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள் நான் பக்கத்துலேயே நான் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஸ்டேட்டஸ் ஆனா அல்லது ஆஃபா அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணி காட்டிடும் சரிங்களா. இப்போ இதில் பாருங்க நான் ரன் பண்ணுறேன் என்னோட ப்ராஜெக்டை. எமுலேட்டர் லோட் ஆகிட்டு இருக்கு கிராடல்ஸ் பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மேக்ஸிமம் ஒரு ஒரு 30 to 40 seconds உங்களுக்கு வந்து பண்ண பில்ட் ஆகிடும் நம்மளோட சிஸ்டம் ஸ்பீட் பொறுத்து இருக்கு. ஸோ இது பில்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டி லான்ச் ஆகிடும் பார்த்தீங்களா. என்னோட ஆக்டிவிட்டி லான்ச் ஆகிடுச்சு. இப்போ ஆஃபில் இருக்கு ஸ்டேட்டு. இப்போ நான் ஆன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பட்டன் ஸ்டேட்டஸ் ஆன் மறுபடியும் ஆன் பண்ண மறுபடியும் கிளிக் பண்ணால் ஆஃப் ஆகிடுச்சு அப்போ பட்டன் ஸ்டேட்டஸ் ஆஃப். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா ரியல் டைமில் நம்ம இந்த பட்டனோட கிளிக்கிங் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும். ஆனில் இருக்கும்போது ஒரு ஒர்க் நடக்கணும் ஆஃபில் இருக்கும்போது ஒரு ஒர்க் நடக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம ஈஸியாக அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும் சரிங்களா. இப்போ இந்த வியூவில் இந்த கோடிங் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள் இப்போ நான் இதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த கோடிங் வைஸ் பார்க்கும்போது இந்த டிஸ்ப்ளே வியூல வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த பட்டனை கிளிக் பண்றனோ அந்த ஐடியை கெட் பண்ணனும். அந்த ஐடி வந்து டாகிள் பட்டன் ஐடியா இருந்ததுனா அதுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட கெட் பண்ணி ஸ்ட்ரிங்கா மாத்தி என்னோட டிவி அப்படிங்கற இந்த இதுல டெக்ஸ்ட் வியூவில் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா. அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அந்த டாகிள் பட்டன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதை வந்து பண்ண இன்னும் நிறைய ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை போக போக நம்ம அடுத்த வீடியோஸில் நம்ம இதுக்கு மேலே வர வீடியோஸும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.